ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், டாமினோஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாமினோஸ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, அவங்களோட அந்த பெப்பரோனி பீஸா, அதுதான் ஞாபகம் வரும். வித் சீஸ் பஸ், அந்த சீஸ் பஸ், சீஸ் புல்லிங் அப்படின்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி. அந்த இப்படி இழுக்கிறப்ப அப்படியே அந்த சீஸ் வரும்னு, பட் எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி அப்படின்ற வீடியோ நம்ம நிறைய பார்த்துருப்போம். நம்ம எடுக்கிறப்ப அந்த சீஸ் வராது, ஆனால் வீடியோவில் பார்க்குறப்ப அந்த சீஸ் வரும். நமக்கு என்ன தோணும் அந்த டைமில், நமக்கு இது மாதிரி வாங்கணும், நம்மளும் இது மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம், பட் கிடைக்காது. ஆனால் இன்னைக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் டாமினோஸ்ட் வந்து ஆர்டர் பண்ண போகிறேன். என்ன ஆர்டர் பண்ண போகிறேன்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இப்போ ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ண போகிறதில்ல, அவங்களோட டாமினோஸ் ஆப்பே இருக்குது. அது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல, பட் தெரியாதவங்க டாமினோஸ் ஆப்பில் இருந்து இனிமேல் ஆர்டர் பண்ணுங்கள், பிகாஸ் அவங்க வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ ஜொமேட்டோவில் போனால் அந்த டாக்ஸஸும் இருக்குது, டெலிவரி சார்ஜும் இருக்குது, பட் இவங்க கிட்ட டைரக்டா பண்ணா அந்த சார்ஜ் கிடையாது. ஸோ அவங்களோட டாமினோஸ் பீஸா அவங்களோட ஆப்பு, அதில் அவங்க அப்படியே கேட்டகரைஸ் பண்ணியே அந்த மெனு வச்சுருப்பாங்க. அதில் கோட்லாம் கொடுத்துருக்காங்க, 50% ஆஃப் கோட், சேவ் 50, ஆர்டர் நவ், போட்டுருவோம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுலேயே அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, டெலிவரியா, டேக்அவே, பெஸ்ட் செல்லர், வெஜ் பீஸா, நான்வெஜ் பீஸா. ஸோ இப்படி தான் அவங்க ஆப் இருக்குது. ஸோ கைஸ், இது இப்படி தான் அவங்களோட ஆப் இருக்குது, இதுதான் அவங்களோட ஆப்போட இன்டர்ஃபேஸு. இங்கே வந்து மேலேயே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, வெஜ் பீஸா, நான்வெஜ் பீஸா, அப்புறம் பெஸ்ட் செல்லர், பாஸ்தா, பீஸா பார்ட்டி, மீல்ஸ் அண்ட் காம்போஸ், பீஸா மெனியா, ஸ்பெஷாலிட்டி சிக்கன், சைட்ஸ், பிவரேஜஸ் அப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு கேட்டகரியிலையும் அவங்களோட பெஸ்ட் செல்லர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களே பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்கிற அந்த டிஷ்ஷை தான் நம்ம, அந்த ஐட்டம் தான் நம்ம வாங்குவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி வாங்க போகிறோம். நான் உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்ன, நானும் நான் ஒரு நாள் ஒரு வாட்டி பெங்களூர் போயிருந்தேன், அங்கே வந்து கார்லிக் பிரெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தான். நீங்கள் நான் வந்து பீஸா தான் ஆர்டர் பண்ணி சொல்லியிருந்தேன், சிக்கன் ஸ்டஃப்டு கார்லிக் பிரெட்டுன்னு, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சான்ஸே இல்லை, உள்ள கார்லிக் பிரெட்குள்ளே மயனேஸ் அண்ட் சிக்கன் பல மாசமா தேடின பெங்களூர் போயிட்டு வந்து இப்பதான் அவங்களே லான்ச் பண்ணிருக்காங்க. சூப்பர், இப்பதான் நானே பாக்குறது. அது வந்து சைட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல இருக்கு. சோ இப்போ நம்ம ரெண்டு பீஸா ஆர்டர் பண்ணலாம், ஒரு கார்லிக் பிரெட் ஆர்டர் பண்ணலாம், அப்புறம் அவங்களோட அந்த சாக்கோ லாவா கேக் அது ஆர்டர் பண்ணலாம். சோ ஆர்டர் பண்ணா ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ பெப்பர் பார்பிக்யூ சிக்கன் பெஸ்ட் செல்லர் சொல்லிருக்காங்க. ரெண்டு, ஒரு இதுல சீஸ் பஸ்ட் சொல்லிடலாம், ஒரு இதுல நியூ அண்ட் டோஸ்ட் சொல்லிடலாம். சிக்கன் பெப்பரோனி ஸ்டஃப்டு கார்லிக் ஃப்ரெஷ் பேக்டு கார்லிக் பிரெட் ஸ்டஃப்டு வித் சிக்கன். இது வந்து எவ்வளவு வருது அப்படின்னா, பெப்பர் பார்பிக்யூ சிக்கன் வித் சீஸ் பஸ்ட் மீடியம் சைஸ் வந்து 434 வருது, அண்ட் சிக்கன் பெப்பரானி ஸ்டஃப்டு கார்லிக் பிரெட் வந்து 159 வருது. சிக்கன் பெப்பரானி நார்மல் வந்து அண்ட் டோஸ்ட் வந்து வித் எக்ஸ்ட்ரா சீஸ் 355, சாக்கோலாவா 99, அதாவது 99. ஆக மொத்தம் 1130 ரூபா பில்ல போட்டு அண்ணங்கையில் கூட அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் டாக்ஸ் சொல்கிறேன், அண்ட் டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ. ஸோ ஆர்டர் பண்ணுவோம், கேஷே கொடுத்துக்கலாம், கேஷே இருக்கு உங்ககிட்ட. சிஓடி இதுவும் இருக்கு, சிஓடின்ற மாதிரி, அதான் சிஓடி கேம் விளையாடி விளையாடி அது ஞாபகம் வருது. கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு, கார்டு எல்லாம் பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்கு, அண்ட் இவங்க வந்து கிராசரி ஐட்டம்ஸும் இப்போ சேல் பண்ணுறாங்க, மெனுவில் வந்து அதுவும் இருக்கு, பிவரேஜஸ் டெசர்ட் டெய்லி எசென்சியல்ஸ் வந்து அவங்களே கெடுறாங்க, டாடா சப்போன் எல்லாம், ஃபார்ச்சூன், சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கியிருக்கலாம் போலயே, லாக்டவுனில் தெரியாமல் போச்சு. ஸோ கைஸ் வந்துட்டோம். 20 minutes later இந்த இடத்துல வந்து நான் ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. இது சாக்கோலாவா, இது ஸ்டஃப்டு கார்லிக் பிரெட்டு, இது வந்து அந்த ரெகுலர் சைஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீடியம் சீஸ் பஸ்ட்டு பார்பிக்யூ. ஸோ அவங்களோட அரிகானவும் சில்லி ஃப்ளேக்ஸும் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து எப்படின்னா இப்படியே தான் கொடுத்துட்டு போகிறாங்க, நீங்கள் வெளியே போகும்போது ஒரு கவர் எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா இல்லைன்னா நம்ம வாங்கிட்டு வரப்போ நம்ம எல்லோரும் குறுகுறுன்னு பார்ப்பாங்க. இது வந்து ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், பார்க்குறப்பே செம்மையாக இருக்குது. இட்ஸ் அ மீடியம் சைஸ் பார்பிக்யூ வித் சீஸ் பஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கார்லிக் பிரெட் சிக்கன் ஸ்டஃப்டு வேறு லெவலில் இருக்கும் பிரவீனே. இது நெக்ஸ்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அவங்களோட பெப்பரோனி பீஸா, இது வந்து ரெகுலர், அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட சாக்கோ லாவா. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியாது, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது ஒரு ஷாட் எடுத்துகிட்டு டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ கைஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு எதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மூணுமே பார்த்தோன்னே செம்ம டெம்ப்டாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஷார்ட்லேயே பார்த்துருப்பீங்க, மேலே அந்த சீஸ் அப்படி தெரிஞ்சுது. பட் ஸ்டில் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த சிக்கன் ஸ்டஃப்டு கார்லிக் பிரெட், அதான் ட்ரை பண்ண போகிறேன். இப்படி இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்கும் தொடரப்பவே. ஸோ இதை பிக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும் அந்த உள்ளே அவங்க போட்டுரு அந்த மைனஸ், அதுவும் சூப்பராக இருக்கும். நான் இந்த இடத்துல பிச்சு காட்டுறேன். அந்த மைனஸை பார்த்தியா அப்படின்னு, ஃபுல்லியும் பெப்பராணி தான் போட்டிருக்காங்க. இந்த லேயரை பார்க்குறப்ப வெறியாகுது. ஓ மை காட், வாவ் பா, தாறு மாறு. உள்ள அவங்க அந்த மைனஸ் எப்படி ஊற்றிருக்காங்க பாருங்களேன், ஒரு மயனேஸ் லவராக இது ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு எனக்கு அது நான் சொன்ன பாருங்கள், உள்ள மயனேஸ் அந்த சிக்கன்லாம் போட்டிருந்தாங்கன்னு, இப்போ வேறு லெவலில் இருக்குது. நான் கம்ப்ளீட்டட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு கம்ப்ளீட் ஃபீல் வந்து வேறு லெவல் ஃபீல் ஆகுது. இன்னும் இங்கே அப்படி தான் இருக்குது. ஸோ இதை பார்க்குறப்பே தெரியும் அது மேலே போட்டிருக்க அந்த ஃப்ளார் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பெரிய பைட்டாக போக வேண்டிய டைம். நானே கிட்டத்தட்ட 6 மந்தாக ட்ரை பண்ணிருந்தேன்னு சொன்னேன். இன்றைக்கி தான் அவங்க வந்து அதை நியூவாக எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு தெரியல, பட் பக்காவாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சீஸ் பஸ்ட், நம்மளோட ரொம்ப நாளாக வருமா வருமானு பார்த்து அந்த சீஸ் பஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ சீஸ் பஸ்ட்டு வருதான்னு பார்க்கலாம், இல்லை நம்ம பஸ்ட்டாக வருமானு பார்ப்போம். எப்பயும் போல் நம்ம தான் பஸ்ட்டு, சீஸ் பஸ்ட்டு வரல. பட் சீஸ் நிறையாவே போட்டிருக்காங்க பார்க்குறப்ப தெரியும். பார்பிக்யூ சிக்கன் போட்டிருக்காங்க, அவங்களோட சாஸ் இருக்குது. சீஸ் நிறையா தான் போட்டிருக்காங்க, பட் ஸ்டில் அந்த புல் வரல. அதில் எக்ஸ்ட்ரா சீஸ் சொல்லியிருந்தேன், இதில் சீஸ் பஸ்ட் சொல்லியிருந்தேன். பட் ஒரு நைஸ் பீஸா, அவங்களோட பெஸ்ட்டு சொல்ல. அவங்களோட மைனஸ் சூப்பராக இருக்குது, ஒரு குவாலிட்டியான மைனஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. சில டைம்ஸ் மைனஸ் வந்து புளிக்கும், சில இடத்துலலாம் நம்ம ட்ரை பண்ணுறப்ப மைனஸ் புளிக்கும், இல்லை ரொம்ப இனிப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் சூப்பாக பார்க்கலாம். ஒன் மோர் ட்ரை சீஸ் புல்வாக தான் பார்க்கலாம். இங்கே மேலே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பார்க்குறப்ப தெரியுது ஃபுல்லாக சீஸ் தான். வா, இங்கெல்லாம் வேறு லெவலில் போட்டிருக்கு, ஃபுல்லாக சீஸ் தான். பட் அந்த புல் மட்டும் நமக்கு வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. இல்லை டபுள் சீஸ் பஸ்ட் வாங்கியிருக்கலாமா, அப்படியும் அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை, இல்லைன்னா அதான் வாங்கியிருப்பேன். ஃபெயில்டு, மிஷன் ஃபெயில்டு. ஒரு டேஸ்ட்டு ஆசமாக இருக்குது, அதில் இன்னும் அரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். பீஸா வரைய சொல்ல முடியாது, ஒரு அருமையான பீஸா. மைனஸை போட்டு கொண்டுடுறாங்க என்ன, வேற லெவல் போடா அப்படின்றாங்க. அந்த ஒரு மசாலா ஓரியன்ட் அந்த பார்பிக்யூ சிக்கன் பிடிக்கும் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக சொல்லி சாப்பிடலாம். அண்ட் டோன்ட் திங்க் நான் இதை வந்து வேஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு பாய்ஸ் எல்லாரும் இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பெப்பரானி எக்ஸ்ட்ரா சீஸ் ரெகுலர் பீஸா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்குது, ரொம்ப அந்த ஒரு மசாலா பேஸ்டாக இல்லை. இதில் கண்டிப்பாக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் அருகனமும் போட்டே ஆகணும், இல்லைனா ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது இந்த பீஸா. அந்த பெப்பரானியை பார்த்தீங்கன்னா ரொம்ப மசாலா பேஸ்டாக இல்லை, கைண்ட் ஆஃப் ரா பெப்பரானி அப்படின்னாலே அந்த ரா இது வந்துடும், அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. பட் அந்த சீஸ் நல்லா இருக்குது, இதுலேயும் நம்ம சீஸ் பேஸ்டே சொல்லியிருக்கலாம். நான் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான், ஒன்றுத்தில் சீஸும் இது எக்ஸ்ட்ரா சீஸும், இன்னொன்றுல சீஸ் பஸ்ட்டும் சொன்னேன். ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சு, எனக்கே தெரியாது இவ்வளோ நாள் எக்ஸ்ட்ரா சீஸுக்கும் சீஸ் பஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு. அதான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பண்ணேன். பட் எக்ஸ்ட்ரா சீஸ் போடுறது அந்த அளவுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் அதுக்கு சீஸ் பஸ்ட்டே சொல்லிடலாம். எக்ஸ்ட்ரா சீஸ் வந்து 75 ரூபீஸ் ஆகும், சீஸ் பஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30 or 40 ஆகும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக சீஸ் பஸ்ட்டே சொல்கிறீங்க எந்த பீஸா சொன்னாலும். பெப்பரானி எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரியாது, பட் பார்பிக்யூ வந்து பிடிக்கும். பிகாஸ் நமக்கு வந்து நம்ம தமிழ் கல்ச்சரில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மசாலா ஆட் பண்ணி சாப்பிடுவோம். அதனால நீங்கள் இந்த பார்பிக்யூ ஆக்சுவலாக இதில் டிக்கா பீஸாலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதே நம்ம இந்தியாவில் தான், பிகாஸ் நம்ம கல்ச்சருக்காக நம்ம பீப்புளுக்காக அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க, அதுக்கு நிறைய ஸ்டோரியே இருக்குது. பட் ஸோ நீங்கள் வந்து பெப்பரானி ட்ரை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த ரா கைண்ட் ஆஃப் மீட் அந்த லைட்டாக அந்த ஃப்ளேவர் வந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மட்டும் சொல்லுங்கள், பிகாஸ் எல்லாருக்குமே இந்த பெப்பரானி பிடிக்காது. எஸ் ஸோ லாஸ்ட்டாக தாவா கேக் இருக்கு, போடுவோம். லாவா கேக் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே ஜல ஜல ஜக் ஜல ஜல ஜக் 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 ஜல் ஜக் ஜக் ஜன் தள்ளி விட்டு நீட்டாக சில்லி ஃப்ளேக்ஸையும் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு இப்போ எடுத்து போடுவோம். சீஸ் பஸ்ட்டு அட்டகாசம் அமர்கலம் வேதாளம் விவேகம்
வலிமை அப்படி இருக்கு. ஆமா, வலிமைன்னு எல்லாருமே வலிமை அப்டேட் கேட்டுறாதீங்க, ஏன்னா நானே அதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இப்போ லாஸ்டா ரீசன்ட் போஸ்ட்ல அதுல ஆக்ட்ரஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இதில் வந்து இந்த ரோல் பண்றாரு அப்படி இப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே அந்த அப்டேட் கிடைச்சிருக்கோன்னு நம்புறேன். ஒத்த பீஸா இது. ஐம் சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் அண்ட் திஸ். பெப்பரோனி அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைப்பா. இந்த காரம் இந்த மைனஸ் இந்த சீஸ் கூட சேர்ந்துட்டு இருக்கும் போது டப்புன்னு ஒரு லாவா கேக்க கையில் எடுத்தா இன்னும் சூடாக வேற இருக்கான் பையன். கக்கக்க போ, பார்க்குறப்ப பயங்கரமாக இருக்கு. சுட சுட வேற இருக்கான் பையன். பா, ஒரிஜினல் சாக்கோல ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கு, செம்மலாவா கேக். வரே வா, தகட்டும். எனக்கு நிறைய சாக்லேட் இப்படிலாம் சாப்பிட முடியல, சின்ன பையனாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் பெரிய பையன் ஐட்டம் போல சாக்லேட்லாம் தகட்டுது. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். இட்ஸ் ப்ரைஸ் அரவுண்டு 1131. ஸோ எனக்கு இதில் எது சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா சீஸ் பஸ்ட்டும் கார்லிக் ப்ரெட்டும் ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். பட் அந்த பெப்பரானியில் வந்து நான் சூஸ் பண்ண தப்பா இல்லை, அது அப்படி தான் இருக்குது. பெப்பரானி எப்பயுமே அப்படி தான் இருக்கும். பட் எனக்கு இன்றைக்கி சாட்டிஸ்ஃபை பண்ணது இது ரெண்டும் தான். அது எக்ஸ்ட்ரா சீஸ் பஸ் சொல்லியிருந்தாலும் அது அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் சில்லி ஃப்ளேக்ஸு அரிகானெல்லாம் போட்டால் ஓகே, ஓரளவு செட் ஆகும். பட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோன்னா பார்பிக்யூவில் சீஸ் பஸ்ட்டும் கார்லிக் ப்ரெட் சாப்பிட்டு பாருங்கள். இதெல்லாம் சாப்பிடாது, ரொம்ப பிடிக்கும். அந்த மைனஸ் பிடிச்சவங்களாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா மேலே இருக்க அந்த ப்ரெட்டே செம்ம சாஃப்ட், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மேலே இருக்க ப்ரெட்டும் செம்ம சாஃப்ட்டு, உள்ளேயும் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு அந்த கார்லிக் ப்ரெட்டில். பீஸாலையும் அப்படி தான், இந்த பீஸாலையும் எனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைச்சிது, பட் அதில் கிடைக்கல. அதுதான் என்னமோ எனக்கு அதை வந்து வரலன்னு நினைக்கிறேன். பட் இது ரெண்டுத்துலயும் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைச்சது. ஹாஸ்ட்ல இந்த பையன் வின் பண்ணிட்டான், பையன் பிடிச்சிட்டான் அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி பையன் வேற லெவல். ஸோ அப்புறம் என்ன, நிறைய பேர் டாமினோஸ் பீஸா கேட்டிருந்தீங்க, அதனால தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஏதாவது கம்பாரிசன் போடலாம். ஆக்சுவலாக டாமினோஸ் பீஸஸ் பீஸா ஹட் கூட கேட்டிருந்தீங்க. நான் பீஸா ஹட்ல ட்ரை பண்ணதே கிடையாது. பீஸா ஓப்பனாக சொல்லணும்னா பார்ப்போம், மேபி ட்ரை பண்ணலாம். எப்படா லாக்டவுன் முடியும் அப்படின்னு இருக்கு, நிறைய ஊருக்கு போகணும். இல்லை ஃபர்ஸ்ட் பெங்களூர் தான், பார்ப்போம். முருகா அல்லா எஸ்அப்பா மூணு பேரையும் கும்பிட்டு வைப்போம், யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கும் மேலே என் கோடான என் தங்கங்களே, எனது சிங்கங்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்புறம் என்ன, சீ யூ நான் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.